ஏகே அருணின் சாந்தியும் சமாதானமும். பைஜூஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து அதிகமான பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொன்னால், பைஜூஸால் நானும் பாதிக்கப்பட்டேன். பைஜூஸ்னால் வந்து இதை எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னும் என்னுடைய அந்த பைஜூஸ்லேருந்து எனக்கு கொடுத்த ப்ராடக்ட் என் கையில் தான் இருக்குது. இன்னும் அவங்க வந்து கேன்சலேஷன் பண்ணலை, என்கிட்ட அந்த பொருள் வாங்கலை. நீங்கள் பணத்தை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு கேன்சலேஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அதுக்கும் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இப்போ வரைக்கும் கேன்சலேஷன் பண்ணலை. கண்டி ஒரு 15 நாளைக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல ஸ்டார்டிங்கிலேருந்து நான் சொல்கிறேன் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்பை இன்ஸ்டால் பண்ண கொஞ்ச நாள் கழித்து அல்லது கொஞ்ச மணி நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சார், நீங்கள் பைஜூஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க. சார், மேடம், நீங்கள் பைஜூஸ் ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க. இந்த உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சப்போஸ் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ செஷன் அரேஞ்ச் பண்ணுறோம், ஒரு ஆஃபர் பண்ணுறோம். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு கிளாஸ் நாங்கள் வந்து எடுக்கிறோம். நீங்கள் எந்த காசும் கேட்டோம்னா இதில் எல்லா குழந்தைகளும் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்களே வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி தான் எனக்கும் வந்தாங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்டே முதல்ல கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நான் ஸ்டூடெண்ட்டே கிடையாது. அவங்க திரும்ப திரும்ப ஃபோன் அடித்து கேட்டே இருந்தாங்க. ஒரு 1 வீக் அகெயின் அவங்க கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொன்னேன், நான் ஸ்டூடெண்ட்டு இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். இல்லை பரவாயில்ல, ஆனால் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், இவங்க வந்து எனக்கு மேக்ஸ் பேசிக்காக வராதுங்கிறதுனால மேக்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, எனக்கு ஒரு டெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டு நான் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இப்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இவங்க மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்க ப்ரைஸ் எதுவுமே ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை. 50,000, 80,000, 1 lakh அப்படின்ற ப்ரைஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் இதை எடுத்துருக்கவே மாட்டேன். என்னுடைய நிலைமையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து யாரும் படிக்க மாட்டாங்க. அதுவும் ஆன்லைனில் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, படிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து, நான் உங்களுக்கு ஃப்ரீ செஷன் அரேஞ்ச் பண்ணுறேன், உங்கள் ஒரு சார் ஒருத்தர் வருவாங்க, உங்களுக்கு வந்து உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று எடுப்பாங்க. உங்களுக்கு கிளாஸ் மட்டும் சும்மா நீங்கள் அதை வந்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தா போதும். சாரி, அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, நீங்கள் ஜஸ்ட்டு அவங்க சொல்கிறத கேட்டால் போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக தான் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒன்று பாருங்கள், ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, நம்மளும் ஏதோ ஒரு 2 கணக்கு இதுக்கு கற்றுக்கிட்டால் நல்லது தானே, மேக்ஸ் ஏதோ ஒரு பேசிக் ஒரு அறிவாச்சு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். ஃப்ரீன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளாஸ் நடக்கல, காரில் வந்தாங்க, ஒரு கேபில் வந்து, அது பைஜூஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கேபில் வந்தாங்க. அந்த கேப்பில் வந்து கையில் ஒரு லேப்டாப்பு ஒருத்தர் வச்சுருந்தார், இன்னொருத்தர் வந்து பைஜூஸ் பேக்கில் வந்த பேக் வச்சு பார்க்க வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, நல்லா படித்த ஒரு எஜுகேஷன் படித்தவங்க தான், 2 பேர் நல்லா படித்தவங்க வந்திருந்தாங்க. வந்து எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டைய கல்வரக்கு வந்திருக்கிறாங்க. நல்லா அழகாக பேசினாங்க, சூப்பராக பேசினாங்க. அவர் பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை. இன்னும் கேன்சலேஷன் அவர் பண்ணலை. இப்போ கேன்சலேஷன் பண்ணலைன்னா நான் வந்து நான் உங்கள்கிட்ட அவருடைய நேமு யார் என்னென்ன பண்ணாங்க ஃபோட்டோவோட நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். எனக்கு சப்போஸ் அவங்க கேன்சலேஷன் பண்ணலைன்னா அவங்க வந்து கட்டாயம் என்னை வந்து காசு கெட்டணும், கெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்னை மாதிரி வேறு யாரும் ஏமாறக்கூடாது. அதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறதில்ல, இருந்தாலும் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து பதிவு செய்வேன். சரிங்களா, எல்லாமே இருக்குது. அவங்க பேசின கால் ரெக்கார்டிங்கெல்லாம் வெளியிடலாம். அவங்க வந்து எப்படிலாம் பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரெடியாக தான். அவங்க நல்லா பேசுவாங்க, நல்ல மோட்டிவேஷனாக பேசுனாங்க, அதில் மாற்றுக்கிறதுல நல்ல விஷயந்தான். அதே நேரத்தில் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காரணத்திற்காக தான். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பைஜூஸ்குள்ளே வரணும், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆகணும். சரி, பைஜூஸ்குள்ளே வந்தாச்சு. எப்படி வர வைப்பாங்க, 15 நாள் ஃப்ரீ. பிடிக்கலன்னா நீங்கள் சேர வேண்டாம், பிடிக்கலன்னா சேர வேண்டாம். இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5,000 கட்டணும், அதில் ஒரு விஷயம் இருக்குது. நான் இப்போ நான் அந்த வீடியோ இப்போ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சப்போஸ் கேன்சலேஷன் அவங்க பண்ணலை அப்படின்னா நான் இதை கண்டிப்பாக இதை நான் சொல்லுவேன். சரிங்களா,
இப்போ 15 days ஃப்ரீ ட்ரையல், உங்களுக்கு பிடிக்கலன்னா விளையாட டேப் கையில் கொடுத்துருவாங்க, புக்ஸ் கொடுத்துருவாங்க, படிங்க, என்ஜாய், லைவ் கிளாஸ் நடக்குது, படிங்க. ஆனால் 15 நாளுக்குள்ளே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் சொல்ல மாட்டாங்க, சொல்லணும்ல, இவங்கள்ட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த நம்பர்கிட்ட 15 நாளுக்குள்ளே இன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு மெசேஜ் அனுப்பணும். உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ 5 நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 10 நாள் யூஸ் பண்ணுறீங்க, 15 நாள் முடிய போகுது. ஏன் மெசேஜ் போடணும்னு நான் சொல்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 15 நாளைக்கு மேலே ஆனால் உங்களுக்கு அந்த அவகாசம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக பணம் கெட்டியே ஆகணும் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டா. அதனால தான் நான் சொல்கிறேன், 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் காசு கண்டிப்பாக கெட்டியே ஆகணும்னு சொல்லி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, ஃபோனை அடிச்சுட்டே இருப்பாங்க, அடித்து உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுறது சரியா? வரும்போது நல்லா பேசி இது பண்ணாங்க வச்சாங்க ஓகே, அந்த டேட்டை சரியாக தெரிவிக்காமல் 15 நாள் அப்படிங்கிற அந்த 15 நாள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய சப்ஜெக்ட், அவங்களுடைய புக்ஸ், அவங்களுடைய டேப்லெட்லாம் உள்ளே கொண்டு என்ட்ரியாக நம்மளை என்ட்ரியாக வச்சு அந்த ஆன்லைன் செஷன் நடத்துவாங்க. என்ன சொன்னாங்கன்னா, முன்னால் தமிழில் தான் சார் இருக்கும், உங்களுக்கு தமிழில் தானே சார் இருக்கும்னு நான் கேட்குறேன், தமிழில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் தமிழில் இருந்துச்சாங்கிட்ட தமிழில் இல்லவே இல்லை, எல்லாமே இங்கிலீஷில் ஓடுது. ஒரு டீச்சர் வராங்க, ஹாய் ஹலோ ஹவாரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பேசுகிறாங்க, ஓகே ஹவாரியோ அவ்வளோதான் நமக்கு புரியும், அதுக்கு மேலே வேறு என்ன புரியும்? சாதாரணமாக ஏ கிளாஸ் பின்னால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மள்ட்ட வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, எல்லாமே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஒன்றுமே புரியலை. நான் சொல்கிறேன் சார், ஒன்றுமே புரியலை சார், எனக்கு லாங்குவேஜை மாற்றி கொடுங்க சார் தமிழில். ஆ, லாங்குவேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம், இன்னும் உங்களுக்கு நாள் இருக்குது, இன்னும் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 5 டேஸ் யூஸ் பண்ணுங்கள், அங்கே டேட்டு 15 நாளைக்கு மேலே போய்கிட்டுருக்கு, இன்னும் 1 வீக் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளை யூஸ் பண்ண வச்சு, இல்லை சார் பிடிக்கல கேன்சலேஷன் அப்படின்னு சொன்னால், நோ கேன்சலேஷன், பிகாஸ் யூ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து முன்னாலே 15 நாளைக்கு முன்னாலே சொல்லணும், இப்போ வந்து கேன்சலேஷன் பண்ணால் ஆ அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இம்போஸ் பண்ணுறாங்க, எதையுமே வந்து யார் மேலேயும் திணிக்கக்கூடாதுங்க, இவங்க ஒரு பிஸ்னஸ்க்காக திணிக்கிறாங்க, இதை தான் தான் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப அவங்க வந்து கால் பண்ணும்பொழுது நான் இதான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு கேன்சலேஷன் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கேன்சலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது என்ன நடந்துச்சோ நான் உள்ளதை உள்ளபடி தான் பேச போகிறேன், கூட்டியோ குறைச்சியோ நான் பேசலை, ஏன்னா எல்லாமே என்கிட்ட வந்து ப்ரூஃப் இருக்குது, அவங்க பேசினது, அவங்க பணம் அந்த விஷயம் டிரான்சாக்ஷன் பண்ணது எல்லாமே என்கிட்ட வந்து இருக்குது, அதனால் அவங்க கொடுத்த டேப் வேணாலும் நான் காட்டுறேன், புக்ஸ் வேணாலும் நான் காட்டுறேன், ஓகே வெயிட் பண்ணுங்கள். இது வந்து சாம்சங் A7 டேபு, படிக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இந்த டேபுடைய விலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நெட்டில் நான் பார்த்தேன் 19,000 ரூபா அல்லது 18,000 ரூபா இந்த ரேட்டுக்குள்ளே தான் வருது, எம்ஆர்பி 25,000 போட்டிருக்கு. இது வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன சாம்சங் A7 டேபு. இந்த அவங்க வந்து என்ன டேப், ஒரு 4-5 டேப் சொல்லுவாங்க, அதில் வந்து நான் என்ன நான் இந்த டேப் நான் தான் கேட்டேன், படிக்கிறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் கேட்டேன். அப்படியே பார்த்தாலுமே 20-30-40,000 வரைக்கும் வருது, 20,000 ரூபா டேபு அவங்க கொடுக்குறாங்க. டேப் எதுக்குன்னு எனக்கு தெரியலை, இது குறைஞ்ச டேப்பும் நம்ம வாங்கியிருக்கலாம், இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 20,000 அளவுக்கு இது ஒருத்தாங்கன்னா, இதை நீங்கள் வந்து அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம தான் டேபு கொடுத்துட்றோம் மேம், நம்ம வந்து புக்ஸு மற்ற புக்ஸும் ஆன்லைன் செஷன் மட்டும்தானே, அதுக்கு 20,000 அவன் டேபு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஆனால் டேபுங்கிறது காசு தான் நம்ம இல்லைங்கிறத நம்ம மறுக்கலை, எக்ஸ்ட்ரா 20,000 வருது இல்லை நமக்கு, நம்ம சைட்லேருந்து பார்த்தோன்னா டேபும் நம்ம செலவு பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம், அவங்க சைட்லேருந்து என்ன நம்ம டேப் கொடுத்துட்டோம், நம்ம நம்மளும் காசு கொடுத்தா அவங்க சைட்லேருந்து நம்மளும் காசு கொடுத்தா வாங்கி கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸும் நடத்துகிறோம், கிளாஸ் நடத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க காசு 20,000 ரூபா, ஆன்லைனில் நடத்துறதுக்கு மட்டும் 20,000 ரூபா வேஸ்ட்டுங்க, வேஸ்ட்டு அவ்வளோ. அப்படி படிக்கிறதுக்கு மந்த்லி 400 ரூபாய்க்கு அல்லது 1,000 ரூபா நீங்கள் கொடுத்தாலுமே சரி, 1,000 ரூபா கொடுத்தாலுமே ஏருக்கு 10,000-12,000 தான், ஒரு சூப்பர் டியூஷனில் ஒரு சூப்பர் சார்ட்டை நீங்கள் படிக்க வச்சாலுமே 1,000 ரூபா ₹1,000 கொடுத்து நீங்கள் உங்களுக்குன்னு தனி கேர் எடுத்து படிக்க சொல்லுங்கள், சூப்பராக வந்துடலாங்க. அப்படிப்பட்ட ஆள் ஆள்லாம் இருக்கிறாங்க, எதுக்கு நீங்கள் இதை ஆன்லைனில் போய் படிச்சுக்கிட்டு டேபை வாங்கிட்டு
டேப் கேம் தான் விளாடுவான், நம்ம பையன் டேப் வச்சு என்ன பண்ணுவான், கேம் தான் விளாடுவான், அவனும் படிக்க மாட்டான். இப்போ அதனால் வந்துட்டு இது வந்து ரொம்ப இதை நான் வந்து ஆன்லைன் மூலயமா படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல வழி தான், அதை நான் குறை சொல்லலாம். ஆனால் அதை வச்சு பிஸ்னஸாக யூஸ் பண்ணி மக்கள் மேலே திணிக்கக்கூடாது. எதுவுமே விருப்பப்பட்டு தான் வாங்கணும், விருப்பம் இல்லாமல் யாரும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது, யார் மேலே எதையும் திணிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இவங்க வந்து திணிச்சாங்க, அதனால தான் எனக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. பயங்கரமாக காசை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் மாதம் ரூபா கெட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணேன், இவங்க எப்படிலாம் மண்டே கழுவுனாங்க அப்படிங்கிறத விஷயம்லாம் உங்களுக்கு நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன். கேன்சலேஷன் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன், சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், மற்றபடி வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே நீங்கள் தயவு செய்து பண்ண வேண்டாம், இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் போதும். நன்றி.